ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. அது எப்படி பண்ணலாம் வீட்லேயே நான் காமிக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாம் அந்த ப்ராசஸ்ஸை நான் காமிக்கிறேன். இப்போது எப்படி நான் சாப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த எட்ஜஸை வந்து கட் பண்ணிடுங்க. அப்புறம் இதை ஆஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை தின் தின் ஸ்லைசஸாக நீங்கள் போட்டுக்கோங்க. இப்படி தான் நீங்கள் சாப் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை எல்லாம் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் நம்ம எல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சாப் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை நம்ம கோல்டு வாட்டரில் பச்சை தண்ணியில் சோப் பண்ணி அப்படியே ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடணும். பிகாஸ் இதில் ஸ்ட்ராச் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம இதை சோப் பண்ணுறோம். அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்ப் அண்ட் சாஃப்டாக கிடைக்கும். இதை அப்படியே ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. அப்போதான் பாருங்கள், இப்போயே பாருங்கள், இந்த ஸ்ட்ராச் ரிலீஸ் ஆகுது இல்லையா, அப்படியே விட்டுருங்க. இப்போ இது ஆஃப் அன் ஹவருக்கு டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, அப்படியே ரெஸ்டில் விட்டுருங்க. பாருங்க, நான் இப்போது கோல்டு வாட்டரில் ரின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம். இப்போ தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரின்ஸ் பண்ணி வச்சுருந்தா இந்த பொட்டேட்டோஸை ஆட் பண்ணுறோம். இப்போ இது 1 மினிட் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ பாருங்கள், 1 மினிட் நம்ம ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை ட்ரெயின் பண்ண போறோம். இப்போ இதில் நம்ம கோல்டு வாட்டரில் ரின்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஷ்யூ பேப்பரில் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோ. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்ல விடுங்க. அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்டில் விடுங்க. அப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். இந்த பொட்டேட்டோஸ் மேலே நம்ம இன்னொரு டிஷ்யூ போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த எக்ஸஸ் மாய்ஸ்சர்ஸ்லாம் இது வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். இங்கே பாருங்கள், நான் 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்டில் விட்டுட்டேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் நிறைய பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, இதில் கார்ன்ஃப்ளவர் டஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் பொரிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. இது சிம்மில் தான் நீங்கள் பொரிச்செடுக்கணும். இது நம்ம 2 டைம்ஸ் 2 பேட்சாக நம்ம பொரிச்செடுக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பாக கிடைக்கும். 2 வாட்டி பொரிக்கணும். சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன், சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து டிஷ்யூவில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இன்னொரு வாட்டி நம்ம இதை பொரிச்சு எடுக்க போறோம். இப்போ இது சிம்லே வச்சு பொரிச்சிடுங்க, அப்பதான் உங்களுக்கு நல்ல சாஃப்டா கிறிஸ்பா கிடைக்கும். பாருங்க, 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. எப்பவுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு வந்து பெரிய பெரிய உருளைக்கிழங்கா வாங்குங்க, அப்பதான் ரொம்ப நல்லா வரும். இப்போ நிறைய நீங்க பண்ணி அதில் கார்ன்ஃப்ளவர் டஸ்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவையோ நீ பொரிச்சு எடுக்கலாம். நீங்கள் செகண்ட் டைம் பொரிக்கும் போது தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாகவும் ப்ரௌனிஷாக வரும். சிம்லே வச்சு பொரிச்சிடுங்க. கிறிஸ்பாயிடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்து டிஷ்யூவில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குங்க, கிறிஸ்பியாக. நம்ம இப்படி பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தி. கடையில் இது என்ன சொல்லுவாங்க, 100 ரூபாய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த லாக்டவுனில் நம்ம பசங்க வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம இதை பண்ணி கொடுத்தா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அவங்க பர்த்டேக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், நல்ல கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி. இங்கே பாருங்கள், நான் உடைக்கிறேன், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்லா எம்மியாக இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல டேஸ்டியாக இருக்குது.
மறக்காம இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் பிடிக்கும். எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ.